தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானத்தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானத்தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வானத்தூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானத்தூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானத்தூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6-ம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானத்தூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே. திருவருகை காலம் 4-ம் ஞாயிறு அமைதியின் ஞாயிறாக சிறப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை ஆட்சி செய்வார். அவர் ஆட்சி செய்யும் இந்த உலகில் அமைதி நிலைத்திருக்கும் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் பெறுகின்ற செய்தி. என் அன்பிற்குரியவர்களே, விளக்கு எரியாமல் ஒளி தர முடியாது, விதை முளைக்காமல் பயன் தர முடியாது, மின்விசிறி சுற்றாமல் காற்றை தர இயலாது, தேனை சுவைக்காமல் அதன் இனிப்பை பெற முடியாது. மனிதன் தன்னை தயாரிக்காமல் நிச்சயமாக ஒழுக்கமாக இவ்வுலகில் வாழவே முடியாது. தன்னை தயாரிப்பதன் வழியாகத்தான் தான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். தன்னை முழுவதுமாக அறிந்து கொள்ளும் போது தன்னை படைத்த இறைவனை அவன் கண்டுகொள்ளுகிறான். படைத்த இறைவன் மீது நம்பிக்கை வைக்கும் போது அந்த இறைவனின் அருளும் ஆசீரும் இவனுக்கு கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் மனிதனை படைக்கிறார். மனிதனை படைத்து, அன்பு மனிதா, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நேசிக்கிறேன், இந்த உலகம் முழுவதும் உமக்கு சொந்தமானது, நீ எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தை பயன்படுத்திக்கொள், சுதந்திரமாக வாழு, யாருக்கும் நீ கட்டுப்பட்டிருக்காதே, எல்லா உரிமைகளையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர், என் அன்பிற்குரியவர்களே, 3 பரிசுகளை இறைவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். கடவுள் 3 பரிசுகளை மனிதனுக்கு கொடுக்கிறார். முதல் பரிசு அன்பு. இந்த அன்பை கொண்டுதான் உன்னால் வாழ முடியும். இந்த அன்பினால்தான் இந்த உலகமானது கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் இயற்கையையும் நீ நேசித்து வாழ வேண்டும். எனவே இந்த அன்பை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அன்பை கொடுக்கிறார் கடவுள். 2வது கொடையாக கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது மிக மிக உன்னதமான ஒரு கொடை. இந்த மகிழ்ச்சி மனிதனுள் நிலைத்திருக்கும் போதுதான் அவன் வாழ்வதில் அர்த்தம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு செயலிலும் அவன் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக மிக வேகமாக இயங்கும். அவனுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், பேரின்பம் உண்டாகும். எனவே மகிழ்ச்சி என்கிற கொடையை நீ பெற்றுக்கொள், அது உன்னுடைய ஒவ்வொரு பணியிலும் மன நிறைவை கொடுக்கும் என்று சொல்லி மகிழ்ச்சியை கொடுக்கிறார் கடவுள். பெற்றுக்கொள்கிறான் மனிதன். மூன்றாவது கொடையை கொடுக்கிறார் கடவுள், அமைதியை பெற்றுக்கொள். உன் வாழ்வில் அமைதி மிக மிக அவசியம். வேகமாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும், உன்னை எவரும் கண்டுகொள்ளாதவாறு உன்னை இடித்து தள்ளிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் கூட இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மன நிறைவோடும் அமைதியோடும் நீ வாழ வேண்டும். எனவே அமைதியை பெற்றுக்கொள், இந்த அமைதி உனக்கு நிறைவை தரும் என்று சொல்லி ஆண்டவர் அமைதியை பரிசாக கொடுக்கிறார் மனிதனுக்கு. இந்த மூன்றையும் உற்சாகத்தோடு கடவுள் தந்த மிக உன்னதமான கொடையாக பெற்றுக்கொள்கிறான் மனிதன். காலப்போக்கில் அவனுடைய வாழ்க்கை சக்கரம் மிக வேகமாக இயங்க இயங்க வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. அவனுடைய குடும்பத்தில் அன்பு என்கிற இந்த உன்னத கொடையானது, பண்பானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகிறது. வேகமாக இயங்க ஆரம்பிக்கிற இந்த மனிதன் இயந்திரமாக போய் எல்லாவற்றையும் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறான். பொருட்களை, டிவியை, இணையதளத்தை, மனிதர்களை விட்டுவிட்டு பொருட்களை எல்லாம் அவன் அன்பு செய்ய ஆரம்பிக்கும் போது அவனிடத்தில் இருந்த அன்பு தொலைந்து போகிறது. அவனுக்கு நேரமில்லை, காலமில்லை. தன் குடும்பத்தோடு அவன் வாழ்வதற்குரிய நேரத்தை எல்லாம் இழந்துவிட்டு அன்பை இழந்தே போகிறான் மனிதன். அன்பு இல்லாத இடத்தில் மகிழ்ச்சிக்கு எங்கு இடம் இருக்கிறது? மகிழ்ச்சியும் தொலைந்து போகிறது. வேகமாக இயங்கும் இந்த உலகத்தில் மனிதன் அந்த மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறான். பொன் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும், சொத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவன் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் மகிழ்ச்சி அவனுடைய உள்ளத்தில் இல்லை. எது செய்தாலும் அவனுக்கு நிறைவு வருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மகிழ்ச்சியும் அவனை விட்டு போய்விடுகிறது. மகிழ்ச்சி இல்லாத இடத்தில் அமைதிக்கு மட்டும் எங்கு இடம் இருக்கும்? அமைதியும் இல்லை. இந்த உலக சூழலும் அப்படி அமைந்து விடவில்லை, அவன் வாழ்கிற குடும்பத்திலும் அமைதி இல்லை. எங்கு பார்த்தாலும் போர், தீவிரவாதங்கள், கலவரங்கள், சாதி மத சண்டைகள், நாடுகளுக்கிடையே நடக்கிற போர் முட்டங்கள், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த அமைதியை இழக்கச் செய்கிறது. அமைதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன். அமைதிக்காக பல்வேறு இடங்களில் அவன் ஓடி அலைகிறான். யோகா மையங்களில் எனக்கு அமைதி கிடைக்குமா? தியான கூடங்களில் அமைதி கிடைக்குமா? அல்லது கோவில் முற்றங்களில் எனக்கு அமைதி கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் அந்த அமைதிக்காக அவன் ஏங்கி தவிக்கிறான், வேகமாக ஓடுகிறான். ஆனாலும் கூட அந்த அமைதி அவனுக்கு நிலைப்பதில்லை. காரணம், அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே அந்த அமைதியை சீர்குலைக்கக்கூடியவையாகவே இருக்கின்றன. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் சோர்ந்து போகிறான் மனிதன். கடவுளிடத்தில் திரும்பி வருகிறான். கடவுளே, என்னை மன்னித்து விடு, நான் மிகப்பெரும் பாவியாக மாறிவிட்டேன். நீர் கொடுத்த அன்பை நான் தவற விட்டு விட்டேன். நீர் கொடுத்த மகிழ்ச்சியை தொலைத்து விட்டேன். நீ கொடுத்த அமைதியை தொலைத்து விட்டு இன்று நிம்மதியின்றி இழக்கிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் செய்த எல்லா குற்றங்களுக்காக உன்னிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கும் போது, எந்த தந்தையாவது தன் குழந்தை மனம் வருந்தும் போது, அழுது புலம்பும் போது, தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் போது, தன் பாவத்துக்காக வருந்தும் போது மன்னிக்காமல் இருப்பாரா? இரக்கம் காட்டாமல் இருப்பாரா? தன் கருணையை செலுத்தாமல் இருப்பாரா? அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரும் இரக்கத்தை பொழிந்தார், கருணையை பொழிந்தார், மன்னிப்பை வழங்கினார். ஆம், தன் ஒரே பேரான மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு நான் அனுப்புகிறேன். அவர் நம்பிக்கை எனும் ஒளியை உன் உள்ளத்தில் ஏற்றுவார். அப்பொழுது உன்னிடத்திலிருந்து தொலைந்து போன அன்பினால் அவற்றை நீ ஏற்றிக்கொள். அந்த நம்பிக்கையினால் அன்பு ஒளியை ஏற்றிக்கொள். அந்த நம்பிக்கையினால் மகிழ்ச்சி ஒளியை ஏற்று. அந்த நம்பிக்கையினால் அமைதி ஒளியை ஏற்று. மீண்டும் உன் வாழ்வு புத்துணர்வு பெறும், உற்சாகம் பெறும், ஊக்கம் பெறும். நீ இந்த உலகத்தில் அர்த்தமோடு வாழ்வாய் என்று சொல்லி தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார், அன்பு செய்தார், அமைதியை தந்தார், மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். என் அன்பிற்குரியவர்களே, அந்த நாள் தான் இந்த விழா, கிறிஸ்துமஸ் பெருவிழா. அதற்காக தயாரிக்கின்ற நாட்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைய முதல் வாசகம்,
அழகான ஒரு வார்த்தையை நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுள் தந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிறார் என்கிற செய்தி. தான் கொடுத்த வாக்குறுதியை இறைவன் முற்றிலுமாக நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உமக்கு அறிவிக்கின்றார் என்றும், என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் என்றும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்றும் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நாத்தானின் வழியாக தாவீது அரசருக்கு இந்த நற்செய்தியானது கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் நிறைவேறுகின்ற வாக்குறுதியாய் இவை மாறுகிறது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். குழந்தை வடிவில் வந்து பிறந்து விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்து தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். அன்பினை தருவதற்காக, மகிழ்ச்சியை தருவதற்காக, அமைதியை ஏற்படுத்துவதற்காக தன்னை குழந்தை வடிவிலேயே அவர் வெளிப்படுத்துகிறார். மனித வடிவில் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என் வாழ்விற்கான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என் வாழ்வில் அன்பினை, மகிழ்ச்சியை, அமைதியை கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுடைய வெளிப்பாடு. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை நாம் நம்முடைய கண்களாலேயே கண்டுகொள்ளுகிறோம், அனுபவிக்கிறோம் என்கிற உண்மை. பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய வருகைக்காக. அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட பார்க்காமலே, கண்டுகொள்ள முடியாமலே, அதை கேட்காமலேயே மடிந்து போகிறார்கள். ஆனால் அந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிற பாக்கியம், அவரை உணர்ந்து கொள்ளுகிற பாக்கியம், அவரை முற்றிலுமாக அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியின் போது, உன்னத ஆராதனையின் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை அனுதினமும் இந்த ஆலயத்திலே நற்கருணை வடிவில் அனுபவிக்கும் போது அந்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளுகிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே ஊன்றி இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. ஆண்டவர் குழந்தை வடிவில் இயேசு கிறிஸ்துவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திய இறைவனை நாமும் கண்ணார கண்டுகொள்ளுகிறோம், நம் வாழ்விலே அனுபவிக்கிறோம். இத்தகைய உன்னத பேறு பலன்களை பெற்று இந்த நாளில் நம் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க மன அமைதியோடு திருப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவருடைய உன்னத ஆசீரை பெறுவோம். ஆமீன். ஏழைகளின் நெஞ்சம் தேடி வந்தீர்களோ, சோகமில்லாதீங்கிடும் நேசந்தானே வீசிடும், சோகமில்லாதீங்கிடும் நேசந்தானே வீசிடும். மூச்சு வீடு விட்டு வந்த எங்கள் இயேசப்பா, ஏழைகளின் நெஞ்சம் தேடி வந்தீர்களோ, வீடு விட்டு வந்த எங்கள் இயேசப்பா, ஏழைகளின் நெஞ்சம் தேடி வந்தீர்களோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.